ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையான ஒரு விவசாய இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோங்கிறத நீங்கள் தம்ப்னெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் காய்ஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பைக் நிற்கிது, பல்சர் 250. வேற லெவலில் பச்சை கலர் ஃபீல்டில் வந்து செம்மையாக அழகாக சிவப்பு கலர் குதிரை மாதிரி ஜம்முன்னு நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் பைக் சேர்ச்சிங்களா இந்த வீடியோ இந்த பைக்கை ஏன் சேர்க்கல போகிறோன்னு கேட்டிங்க. பட் நம்ம லிஸ்ட்டில் இந்த வண்டி இல்லவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் கைஸ். பல்சர் செக்மெண்ட்டில் எந்த வண்டியுமே இல்லை, டாம்னர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்டி பார்க்கவே இல்லை. சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, சரி நம்ம வந்து ஓட்டி பார்த்தா நம்மளும் ஒரு பைக் ஓட்டி பார்த்த மாதிரி இருக்கும், அடுத்தது நம்மளால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸு, இது எந்த அளவுக்குலாம் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக ஒரு இன்ஜின் போட்டிருக்காங்க, ஸோ அந்த இன்ஜினை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இமாச்சல பிரதேசத்துலேருந்து காயல் 92 ரைடர்ஸ். பல்சர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட கேட்டால் தெரியும் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. கிட்டத்தட்ட மூடக்கூடிய நிலைமையில் இருந்த பஜாஜ் கம்பெனிக்கு பல்சருங்கிற ஒரு அரக்கன் வந்ததில் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே அமைஞ்சது. இந்த காலத்து இலசுகளை கூட இல்லை, நடுத்தர வயசுக்காரங்களையும் பல்சருங்கிற ஒரு மந்திர வார்த்தை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் பல்சர் புது புது அவதாரங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 20 வருஷத்தில் இந்த மாடல் பல்சர் எடுத்திருக்கிற அவதாரம் ரொம்ப 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 புதுசு. ஒட்டு மொத்தமாகவே பழைய டிசைனை சுத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அழகாக நின்று நிதானமாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லணும். பஜாஜ் பல்சர் பைக்கை இளைஞர்கள் தான் டிசைன் பண்ணுறாங்கன்ற ஒரு வதந்தி எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வதந்தி இதுவரைக்கும் உண்மையாக ஆகுதோ இல்லையோ, இந்த வண்டியை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். 125 சிசிலேருந்து 220 சிசி வரைக்கும் எத்தனையோ விதமான பல்சர் பைக்குகள் மார்க்கெட்டில் வந்துட்டு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிக்க தான் செஞ்சுருக்கு. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த N250வும் F250வும் ரொம்பவே வித்தியாசமான பைக்குகள் தான் சொல்லணும். ஸோ கைஸ், நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்சர் 250 நிற்கிது. இந்த டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குல்ல, ஒரு டாமினார் மாதிரியும் இல்லை, NS 200 மாதிரியும் இல்லை, ரெண்டும் சேர்ந்து வச்ச கலவை மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, ஒரு டீசெண்டான லுக்குங்க, ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ஒரு புள்ளிங்கவை மட்டும் ஓட்டுற மாதிரியும் கிடையாது, அங்கிள்ஸ் கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அங்கிள்ஸ் மீன்ஸ் நான் என்னையத்தான் சொல்லிக்கிட்ட, வேறு யாரும் சொல்லலை, வருத்தப்படாதீங்க மக்களே. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. இது டெய்லி கம்யூனிட்டிக்கும் நல்லாயிருக்கும், சிட்டி யூஸுக்கும் அண்டு நம்ம லாங் ரைட் போகிறதுக்குமே நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி தான் பொசிஷன் செய்யப்பட்டிருக்குது. டிசைன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் பில்டப் கொடுக்கல, டிசைன் புதுசாகவே இருக்குது. அதுவும் இந்த ரெட் கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது, இதில் கிரே இருக்குது. ஸோ அந்த கிரே கலரை விட நான் எனக்கு வந்து இதான் பிடிச்சிருந்து, ஸோ அதனால தான் இந்த பைக்கை வந்து நான் டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு வந்தேன். இன்ஜின் ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் மேலே பார்த்தீங்கன்னா பழைய பல்சரு, கீழே NS 200. இலை ரெண்டும் சேர்த்து அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இன்ஜினை வச்சுட்டாங்கய்யா, செம பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இன்ஜினோட சவுண்டு, அதாவது இன்ஜினில் சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அது ஏன் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து செமையாகவே கொடுத்துருக்காங்க, சின்னதாக எவ்வளோ தேவையோ, ஒரு நேக்கட் பைக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. MT 15 நல்ல போட்டியாக இருக்குது, பட் அதை விட இது நல்ல பவர்ஃபுல் வண்டி தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி சம்திங் எல்லாமே ஏபிஎஸ் ஆனில் கொடுக்குறது, அப்புறம் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டரு அதுவும் கொடுத்துருக்கு. பட் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், எரியில் ஒருவேளை வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிற எரியமாக இருக்கும். அண்டு கியர் இண்டிகேஷனும் கொடுத்துருக்குது இதில், அப்புறம் ஸ்பீடு போகிறது, டைமு, அப்புறம் ஓடோமீட்ரு, அப்புறம் பெட்ரோல் இண்டிகேஷன். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்குது இதில். இதில் வந்து ஆர்பிஎம் மட்டும் தான் கொடுத்துருக்கு, டிஜிட்டலில் மட்டும்தான் ஸ்பீடு போகிறது அளவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாகவே இருக்குங்க, வேறு ரொம்ப ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. எல்லாத்துக்கும் மெயினாக வித்தியாசமாக கொடுத்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா, சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல
மவுண்ட் ஏதாவது மாட்டிருந்தாலே போதும், சார்ஜ் வந்து பைக்ல இருந்தே நேரடியா வந்துரும், வேற எந்த ஒரு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பட் கண்ணாடியுமே வந்து ஒரு யூனிக்கா இருக்குல்ல, வந்து வித்தியாசங்களாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இல்லை சுவிச்சஸ்லாம் நான் வந்து தொட்டு பார்த்தாலே எனக்கு தெரியுது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. கொஞ்சம் காசு கட் பண்ணாமல் இதில் நல்லாவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, காசுக்கேற்ற இதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேக்கட் பைக்குடா நான் இதை ஓட்டினாச்சுன்னா நீ கெத்தாக இருப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நல்லா நீண்டுக்கிட்டு இது வரைக்கும் வரல. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ரைஸாக நான் கொஞ்சம் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மற்றபடி நம்ம இந்த இங்கே என்னென்ன வண்டியில் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸு, எஃப்ஐ இன்ஜினு, ஸ்லிப்பர் கிளச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனோ ஷாக்அப்சரு, அதுவும் நைட்ரக்ஸ் மோனோ ஷாக்அப்சரு, அப்புறம் வீல் பேஸு. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது, அப்புறம் லாங் போகிறதுக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ், இது இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கோல்டு இன்ஜினு, 249.7 cc இன்ஜின் பார்த்துக்கிடுங்க, 24.5 PS பவரை 8750 RPM கொடுக்குது, 21.5 NM டார்க்கை வந்து 6500 RPM கொடுக்குது. ஸோ ஷாக்அப்சர் வந்து நைட்ரக்ஸ் மோனோ ஷாக்அப்சர் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியில். நம்ம வந்து கீர் போடும்போது அந்த டம்பு டம்பு டம்முன்னு உள்ளுற வேலையே இல்லை, ஸ்மூத்தாக கீர் உழுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் வந்திருக்கு, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ், பேக்ஸில் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இது. F250லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து இருக்கு உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm இருக்குது, நல்லாவே ஹைட்டாக இருக்குது. ரொம்ப ஆஃப் ரோடு வந்து ஹெவியான ஆஃப்ரோடு தான் பண்ண முடியாது, மீடியமாக நம்ம சிட்டியில் இருக்கிற ரோடு மோசமாக இருக்கிற இடத்துலாம் நம்மளே ஜம்முன்னு போயிடலாம், அந்த அளவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே மெயினாக தட்டாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான், ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டரு. ஸோ அந்த சைடு இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்லாம் வாங்க தேவையில்லைங்க, சிக்கு 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 சிக்குன்னு எரியும்ல அதெல்லாமே வேண்டதில்லை, ஜல்லக்குட்டியில் இதிலவே போட்டு வச்சுருக்குறாங்க, அதனால் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரெண்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த நம்ம பிரேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பல்சருக்கே உண்டான அந்த ரெண்டு கொம்பு, அது வந்து எப்போவுமே நீளமாக வச்சுருப்பாங்க, இது ஒரு அப்படியே ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு பூமராங் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இன்ஜின் வந்து லோயர் ஆர்பி ஹையரா டார்க் கொடுக்குது, அது கொஞ்சம் டிஸ்பிளேமென்ட்ல வேற லெவல்ல. இன்ஜின்ல வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படினாச்சுனா, டெக்னீஷியன்ஸ் சொன்னது என்னன்னா, முன்னாடி உள்ள வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து ஒரு சில இடத்துல தான் நல்லாவே ஃப்ளோ ஆகுமா, மற்ற சர்க்கு இடத்துல கம்மியா இருக்கறனால டேப்பர் நாய்ஸ், அதுக்கப்புறம் வண்டியோட பவர் எல்லாமே கம்மியா இருக்கும். பட் இந்த இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆயில் சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றாங்க, அது டெக்னிக்கலா எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல, நீங்க ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த மாதிரி பண்ணதுனால இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுங்க, அப்படி சவுண்டே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக அது வந்து அதோடைய வேலையை வேற லெவலில் மாற்றிட்டாங்க. NS 200 விட எனக்கு தெரிஞ்சு இதில் பெஸ்ட்டாகவே இருக்கு, அப்படி தான் சொல்லுவேன். ஸோ சூப்பராகவே வந்து இந்திய இன்ஜினை வந்து டெக்னிக்கல் விஷயத்துலையும் மாற்றிருக்காங்க, அதனால கண்டிப்பாக நமக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு வண்டியாக தான் இது இருக்குது. யமகா 250 கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, இது 24.5 பவர் கொடுக்குது, அது 20.5 தான் பவர் கொடுக்குது. ஸோ அதுலேயுமே வந்து இதுக்கும் அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுவே இது வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு. 14 liter டேங்க் கெப்பாசிட்டிங்க, இதோட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 liter டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட மதுரை வரைக்குமே நிற்காமல் வந்துடலாம், அதுக்கப்புறம் லைட்டாக போட்டால் போதும் நம்ம ஊருக்கே வந்துடலாங்க. சீட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 795 mm தரையிலிருந்து ரைடருக்கு, வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 162 kg இருக்குது வெயிட்டோட வண்டியோட வெயிட்டு, அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் எடுத்து போகும்போது வண்டி அலாயிரம் அந்த பிரச்சனைலாம் வராது. பட் ரொம்ப நேக்கடுங்கிறதுனால விண்ட் பிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 180/17 டயர் டியூப்லெஸ் டயர் போட்டிருக்காங்க, ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 130/80/17 டியூப்லெஸ் டயர் போட்டிருக்காங்க. டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கோட டைமென்ஷனும் பெருசாக இருக்குது, அது வந்து 300, இது வந்து 230 mm, அது 300 mm. ஸோ அதுவே வந்து நமக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான். ஸோ இப்போ பேக்கில் உள்ளவங்களுக்கும் வந்து கால் வைக்கிறதுக்கும் அந்த சேடில் ஏரியாவும் வந்து நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது, ஸோ அதனால் உட்கார்றவங்களுக்கும் நல்லாவே இருக்கும். சீட்டோட குஷனிங் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க, நல்லாவே இருக்குது, ரொம்ப ஒன்றும் லைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான். நம்ம ரொம்ப லாங் போனால் கண்டிப்பாக பட்டாக்ஸ் வலிக்க தான் செய்யும், சீட்டு கவர் போட்டுக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம சூப்பராக இருக்குது கைஸ், வண்டியை நம்ம வந்து ஃபுல்லாகவே நான் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே நார்மலாக ஒரு பைக்கில் இருக்கிறது தான், நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்ல. அந்த ஃபோர்க்கு ஹேண்டில் பாரு அதெல்லாமே வந்து நார்மலாக எல்லா பைக்கிலுமே இருக்கிற மாதிரி தான், பொசிஷனுமே வந்து செம்மையாகவே இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லாவே இருக்குது, பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி பொசிஷன் தான். ஸோ இது ஓட்டுறதுக்கும் நல்லாவே இருக்குது, காலம் ரொம்ப ஒன்றும் பின்னாடி வைக்க வேண்டியதில்லை, ஸோ காலம் வலிக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் வலிக்கிறது தான் நான் பார்ப்பேன், ஸோ காலம் வலிக்காது. ஸோ நல்ல வைடான சைடு மிரர் கொடுத்துருக்குறாங்க, நல்லா யூஸு, தயவு செஞ்சு யாரும் சைடு மிரர் இல்லாமல் பைக்
தூக்கி ஓட்டாதீங்க கைஸ் ப்ளீஸ். நிறைய பேர் ஸ்டைலுக்காக தூக்கி போட்டுறீங்க, பட் அதுதான் நம்ம உயிரை காக்கிற மிகப்பெரிய ஒரு கருவி. ஸோ அதனால் சைடு மிரர் எடுக்காமல் போங்க. இந்த வண்டியில் வந்து சைடு மிரர் நல்லாவே போட்டிருக்கு. சுவிச்சஸும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிச்சஸ்ஸு, பாஸ் சுவிச்சஸ்ஸு, அப்புறம் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க, செம்ம சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. சைடு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், பட் வண்டி மூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு கியர் போட்டிருந்தால் உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது, அது அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் இருக்குது. எனக்கு பிடிச்சது இந்த சார்ஜர் தாங்க. நானும் என் வண்டியில் இவ்வளோ நாள் தான் சார்ஜ் போட்டு போட்டு உயிரை வாங்கிட்டு அடைந்துச்சு. அது ஒரு நேரமும் நிற்காது, அது என்ன பிராண்டட் வாங்கி போட்டாலுமே கொஞ்சம் நாள் அது சரியில்லாமல் போயிடும். ஸோ இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல அப்படியே பல்சர், அப்படி அங்கேருந்து இங்கே பல்சர், அப்படி இங்கேருந்து அங்கே பல்சர், அப்படி அழகாக போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த டேங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேரிங் தான் இருக்குது. ஏன்னா நேக்கேடு, ரொம்ப நேக்கேடாக வச்சுருந்தா ஒரு ஆக்வார்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாங்களான்னு தெரில. ஸோ அந்த பொசிஷன் ஹேண்டில் பாரை வந்து கொஞ்சம் வைட் ஆக்கியிருக்காங்க, பட் ஷார்ட் ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. NS 200 வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இறக்கியிருக்கு. ஸோ ஓவராலாக வண்டியை பற்றி நான் போத்த முடிச்சாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஓட்டி பார்த்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புவோம். இது ஆக்சுவலி மிடில் சைஸ் ஆஃப் ரோடு மாதிரி தான், ஒரு வயல்வெளி. பார்த்துக்கிட்டே இருந்தார் வாய்க்காட்டுக்காரரு, என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், சத்தம் மூதி இதில் உட்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தார். நானும் ஒன்றும் கண்டுக்கல, ஏதாவது சத்தம் பட்டாருன்னா அண்ணே நான் தானே உங்கள் ஊருக்காரனே அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளேயே அவர் போயிட்டார். அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே போகிறது, வந்தது ஒரு பக்கமாக வந்தேன், பட் இப்போ போகும்போது வழி தெரியலையே. வழி வந்துருச்சு, வழி வந்துருச்சு. சுகாஸ், இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தோம், நீங்கள் எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் பாருங்களேன். ஐயோ, நான் ஸ்டாக்கில் ஸ்டாக் சைலன்சரில் இவ்வளோ கொடுத்துருக்கது பெரிய விஷயம் இல்லை. அது இன்ஜினும் செம்மையாக இருக்குங்க, சூப்பரான இன்ஜின் டியூன் பண்ணியிருக்காங்க. பட்டு பஜாஜுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, பட் எப்படியும் கண்டிப்பாக குவாலிட்டி வரும். குவாலிட்டி வைஸில் தான் இவங்க தப்பு பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு இன்ஜினியர்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்வீஸில் சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, நான் இதுக்கு கேரண்டியும் கொடுக்க முடியாது. பஜாஜை நம்பி நம்ம ஏமாந்ததாக நிறைய விஷயம், நிறைய இடத்துல வந்து நான் பஜாஜை நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேரிங்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு இது, நேக்கட் பைக் தான். பட் இந்த இன்ஜினுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெண்டு ஃபேரிங்ஸ் வந்து ஒரு பேசிக் ஃபேரிங் தான் இருந்தாலும் இது தேவையில்லாத ஒரு வேலை தானே, ஜஸ்ட் இப்படியே போட்டிருக்கலாம். ஆனால் பஜா பல்சருக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்டணுங்கிறக்காக ஒரு கொம்பு நீட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. இது ஒன்றும் சத்தியமாக எனக்கு பிடிக்கல. அப்புறம் கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு கீழே கார்டு வந்து டாமினாருக்கு உள்ளது மாதிரியே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். 12-channel ஏபிஎஸ் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன பேதி எடுக்கும்னு தெரியல. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஒன்லி டிஸ்க்கு தான். இதுவும் ஒரு குறையாக எனக்கு படுது. இது இருந்துச்சுன்னா தானே இது இப்போ இருக்கிற ரைடர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடு விரும்புகிறவங்க, ரெண்டு பக்கம் ஏபிஎஸ் இருந்தால் தானே கொஞ்சம் மாடுகிடு குறுக்க வந்தால் நம்ம தப்பிச்சிக்க முடியும். இந்த டிஸ்பிளே வந்து குட்டியாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பெருசாக இருந்த பெருசாக இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுமே போதும், சூப்பராகவே அதுக்கு நல்லாவே இருக்கும். ஷாக் அப்சரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாமினாரை பார்த்துட்டு ஒரு காப்பி மாதிரி போடாமல் நார்மல் சாக்கப்சர் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வேறு ஒரு பெரிய விஷயம். ஃப்ரண்ட்டு லுக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரையோ காப்பி பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா N250, பட் இது வந்து F250. அது வந்து நேக்கட் பைக்கு, இது வந்து பேரிங்ஸ் பைக்கு. ஸோ இதை நான் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ உள்ளே எடுத்து விட்டாங்க. நான் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தேன். ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேரிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா, மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து இதில் இருக்கிறது தான். இந்த இதில் ஏற்கனவே ஆல்ரெடி இதில் நம்ம அந்த வண்டியில் பார்த்தது தான். இந்த வண்டியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபேரிங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 rupees தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது எவ்வளோ ரேட் வித்தியாசம் இல்லைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்போம். ஸோ கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போது வண்டி நமக்கு ஓட்ட கொடுத்தாங்களே அந்த ஷோரூமுக்கே வந்துட்டேன். தூத்துக்குடியில் தான் இருக்குது அந்த ஷோரூம் வந்து. அந்த ஷோரூம் என்ன ஷோரூமு, அதுக்கப்புறம் அந்த ஷோரூமில் என்னென்ன அந்த வண்டியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் இருக்காங்க இங்கே. வணக்கம் சார். சார், நம்ம வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வண்டி செம்ம சூப்பரான வண்டி, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த வண்டியை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். அதாவது சார், பஜாஜ் பல்சர் அப்படின்னு அந்த பல்சர் அறிமுகப்படுத்தி 20 வருஷம் ஆச்சு சார். ஓ சரி சரி. அந்த 20வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த
அந்த அறிமுக விழா தான் இந்த பல்சர் 250F என்னன்னு ரெண்டு மாடல் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் சார். எக்ஸ்போர்ட் பண்ணுற வண்டியில் மூணாவது இடத்துல இருக்குது சார். அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்தியாவிலேருந்து இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு, ஆல் ஓவர் வேர்ல்டில். ஓ சரி சரி ஓகே. அதுபோக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற வண்டியில் அஞ்சு வண்டியில் மூணு வண்டி பஜாஜ் வெஹிக்கிள் தான் சார். ஓகே. மொத்தம் 70 நாடுகளுக்கு மேலே வந்து இந்த பஜாஜ் வெஹிக்கிள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது சார். பக்கத்தில் இருக்கிற மியான்மர், தாய்லாந்து, நேபாள், கம்போடியா, அப்புறம் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது சார். 250F பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் எஃப் என் ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு ஃப்ளேவரில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து 250cc அப்படின்னாலே வந்து வெஹிக்கிள் வந்து பேலன்சிங் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேலன்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இருக்கக்கூடாதுங்கிறக்காக இதில் உள்ள சேசிஸை நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க சார். நாங்கள் இது வந்து வெனஸ்டே இதை லான்ச் பண்ணுறோம் சார். ஒரு ரொம்ப கிராண்டாக நாங்கள் வர்ற வெனஸ்டே வந்து அதை ஒரு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கிறோம் சார். சரி, கமிங் வெனஸ்டே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும். ஸோ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டயாபுரம் ரோட்டில் பாலத்துக்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பராக புக் பண்ணி உங்களுக்கு நல்ல டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ ஷோரூமோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? மாரிசங்கர். மாரிசங்கர். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம இந்த வண்டியோட ரேட்டு, நம்ம நான் வந்து வண்டியை நல்லா ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டேன். ஸோ இந்த வண்டியோட ரேட்டு விஷயங்கள் மட்டும் வித்தியாசம் சொல்லுங்களேன். 250F வந்து எக்ஸ்ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,40,000 அண்ட் என்னோட எக்ஸ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 1,38,000. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்லேருந்து கிளம்புறோம். ஸோ ஷோரூமை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மாரிசங்கர் ப்ரோ சொல்லுவார். சொல்லுங்கள். ஆக்சுவலாக சுசி பஜாஜ் ஷோரூம் ரெட்டாம்பரோடு தூத்துக்குடி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் பால்சன் ஹோட்டல் இருக்குது. ஷோரூம் ஆப்போசிட்டில் பால்சன் ஹோட்டல் இருக்குது. ஸோ ரெட்டாம்பரோட பால்சன் ஹோட்டல் சொன்னாலே அவங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிரும். அதுலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம சுசி பஜாஜ் ஷோரூம் அங்கே வந்து ப்ரோவை பிடிச்சிக்கிடுங்க. அவர் என்ன வேணாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக பண்ணி கொடுப்பார். கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக. சமயம் நமக்கு வண்டி கொடுத்து நல்லா அதை கீப் அப் பண்ணார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. நமக்கும் அந்தளவுக்கு தெரிஞ்ச வண்டியை பற்றி தெரியும். இவர் சொல்லி கொடுத்தா நான் சொன்னேன் இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் வீடியோவில். ஸோ ஷோ கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பிடிச்சிருந்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சுசி ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை கான்டாக்ட் பண்ணி ப்ரோட்டை கான்டாக்ட் பண்ணி பைக் எடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். இன்னொரு சூப்பரான இதேமாதிரி வீடியோ இல்லை ஏதாவது